Welcome to Subakarthikeyan vlog. நம்ம வீடியோவில் இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக எல்லோரும் பண்ணக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசகுல்லா ரெசிபி தான். இது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த கார்னரில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படுது. ஸோ பார்த்திங்கன்னா 1 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன், 1/2 kg சுகர், அதுக்கப்புறம் 1 lemon எடுத்திருக்கேன். அது எதுக்காகனா நம்ம வந்துட்டு இந்த பன்னீர் மேக் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் ஸ்மெல்லு வந்து வேணும் இல்லையா, அதுக்கு வந்து கார்டமன் ஏலக்காய் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது மட்டும்தான், இந்த 4 பொருள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஈஸியான ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடும். நான் வந்து இப்போ பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எப்படின்னா பால் பொங்கி வர டைமில் நீங்கள் லெமன் சாறு புளிஞ்சு விட்டிங்கன்னா அதில் வந்து திரிஞ்சிரும். அதை வந்து ஒயிட் துணி வச்சு நீங்கள் வடிகட்டிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அலசிட்டு இருக்க கட்டி வச்சுருங்க. கட்டி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகும். ஸோ அது வந்து நீங்கள் 2 hours கழித்து எடுத்து இந்த மாதிரி வந்து நல்லா மசிச்சுக்கணும். ஃபுல்லாக நல்லா வந்து ஒரு 20 to 25 minutes வந்து நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு ஒரு பால் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பால் பண்ணும்போது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது கரெக்டாக வரும். ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்து வந்திருக்கு எனக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லா பாலும் உருட்டி வச்சதுக்கு அப்புறமா குக்கரில் வந்துட்டு நான் வந்து 3 கப் வாட்டர் எடுக்கிறேன். கூட 1 கப் சுகர் ஆட் பண்ணலாம். இந்த சுகரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கரைஞ்சா போதும் நமக்கு. நான் வந்து வாசனைக்காக 2 cardamom வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்கள், வேண்டானா விட்டுடலாம். வாட்டரில் சுகர் கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த பால்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு குக்கரோட மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 whistle வந்து நம்ம விடணும். ஸோ 1 whistle விட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள் நம்ம போட்ட பாலை விட ஒரு சைஸ் வந்து கூட வந்திருக்கு. ஸோ நீங்கள் பால் உருட்டும் பொழுது உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அது மாதிரி உருட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுகர் சொல்யூஷன் மேக் பண்ணலாம். ஸோ சுகர் சொல்யூஷன் மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சுகர் 3 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது கூட வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சொல்யூஷன் வந்து ரொம்ப லிக்விடாக இருந்தால் போதும், ஜஸ்ட் பாயிலானால் போதும், ரொம்ப நேரம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த ஸ்வீட்டுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த குக்கரில் வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சுகர் சொல்யூஷன் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ஸோ இதை வந்து ஒரு பவுலில் நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பால்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ நம்மளோட ரசகுல்லா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவும் ஈஸி, சூப்பரான ஒரு ஸ்வீட் அப்படின்னு சொல்லலாம். தீபாவளி டைமில் வந்துட்டு நீங்கள் பண்ணலாம், ஆறு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், ஒரு டெசர்ட் ரெசிபியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிட்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் மில்க் ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ லாக்டவுனில் போய் திங்ஸ் எதுவும் வாங்காமல் வீட்டில் இருக்கிற பால் சுகரை வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து ஹாட்டாக இருக்கும்போது சாப்பிட்றதை விட ஹாட் இல்லாமல் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ குலோப் ஜாமுன் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ரசகுல்லா ரெசிபியும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பி ஹாப்பி, ஸ்டே பாசிட்டிவ்.